ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பாரதி. இன்றைக்கி நம்ம வீட்டில் சோமாஸ் தாங்க. சோமாஸ் எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளவே பார்க்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுலில் வந்து 2 கப் வந்து மைதா ஆட் பண்ணியிருக்கேங்க. மூணு ஸ்பூன் நெய் எடுத்து அதை வந்து சூடு பண்ணி விட்டுருக்கேங்க. நெய் வந்து சூடு பண்ணி தான் ஆட் பண்ணணும், ஏன்னா வந்து நல்லா சாஃப்டாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் வர்றதுக்காண்டி நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் கூட ஆட் பண்ணலாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி பிடிச்சு பார்க்கணுங்க. பிடிச்சு பார்க்கும்போது அந்த கொழுக்கட்டை மாதிரி வரணும், அப்போ தான் அந்த பதம் வந்ததுனால தான் நம்மளுக்கு வந்து சோமாஸ் நல்லா சூப்பராக வரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்ல சாஃப்டாக மாவு வந்து பிசைஞ்சுக்கணுங்க. சோமாஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம மாவு பிசைகிறது தாங்க. மாவு வந்து நல்லா அழுத்தி அழுத்தி இழுத்து இழுத்து பிசையணுங்க. அப்போ தான் வந்து நம்ம சோமாஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா வந்து பிசையணும் மாவை. இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி விட்டு நல்லா பிசைங்க மாவை. மாவு நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி அழுத்தி விட்டு பாருங்க. நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு 3 மணி நேரம் வந்து நல்லா இந்த மாவு ஊறட்டோங்க. இப்போ பூரணம் செஞ்சுக்கலாம். பூரணம் செய்கிறதுக்கு வந்து 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன், 1 கப் ரவை எடுத்திருக்கேங்க. ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. பேன் சூடானவுன்னா 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் வந்து நல்லா சூடாகி அதில் உருகட்டும். நல்லா உருகிடுச்சுங்க. இப்போ 1/2 மூடி தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து துருவி நெய்யோடு ஆட் பண்ணிக்கலாங்க. தேங்காய் வந்து நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கணுங்க. ஈரப்பதம் எதுவுமே இல்லாமல் நெய்லேயே நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுக்கணும். அந்த நெய்யும் அந்த தேங்காயும் வறுபடும் போது ஒரு நல்ல ஒரு வாசனை வருங்க, சூப்பராக இருக்கும் அது. 1 கப் ரவை ஆட் பண்ணியிருக்கேங்க. ரவை வந்து ஏற்கனவே வறுத்த ரவை தான், இருந்தாலும் நெய்லேயும் தேங்காயிலையும் கொஞ்சம் 1-2 செகண்ட் மட்டும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் 3 ஏலக்காவை நல்லா தட்டி ஆட் பண்ணுறேங்க. நல்லா இது மாதிரி கலந்து விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப் சுகர் ஆட் பண்ணுறேங்க. சுகர் வந்து ஜாஸ்தி சாப்பிட்றவங்களா இருந்தால் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் சுகர் போதுமான அளவு. சுகர் ஆட் பண்ணிவிட்டு 2 செகண்ட் மட்டும் கலரி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய பூர்ணம் வந்து ரெடி ஆகிடுங்க. இப்போ வந்து நம்ம மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இதுதான் வந்து சோமாஸ் அச்சுங்க. இது வந்து பாத்திர கடையிலலாம் கிடைக்கும், 10 ரூபா தான். இப்போ வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது சப்பாத்தி பூரிக்கு செய்வோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டி எடுத்து சோமாஸ் அச்சில் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம பூரணம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சைட்லலாம் வந்து தண்ணி வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா கிருப்பாக பிடிக்கும். அதுக்கு தான் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வர மாவுலாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய சோமாஸ் மாவு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் கொஞ்சம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய் வந்து சூடு பண்ணிக்கோங்க. கடாயில் நல்ல எண்ணெய் சூடானவுன்னா ஒவ்வொரு சோமாஸாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சோமாஸ் ஆட் பண்ண பிறகு அடுப்பை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நின்று வேகும். அப்போ தான் நல்லா வெந்தால் தான் நல்லா வந்து கிறிஸ்பியாக நல்லா சாஃப்டாக நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக விடுங்க. இப்போ
இது மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணுங்க. நம்மளுடைய ஸ்வீட் சோமாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.